இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
பானுமதி என்பது அவளது முழு பெயர். பெயர்தான் பெரிது, அவளோ உருவில் சிறியவள். எனவே யாவரும் அவளை செல்லமாக பானு என்று அழைக்கலாயினர். கொஞ்ச காலம் படித்து வந்தாள். அதன் பலனாக கடவுளுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆவல் அவளுக்கு உண்டாயிற்று. சிறு பிள்ளைகள் செய்யக்கூடிய தொண்டு என்ன இருக்கிறது ஜிம்மி? ஒன்றுமே இல்லை என்று தன் நாய்க்குட்டியை தடவி கொஞ்சிக் கொண்டு சொல்லுவாள். ஜிம்மியும் குலைத்து வாளை ஆட்டி தன் சிறிய எஜமானி சொல்வது சரி என்று ஆமோதிக்கும். ஜிம்மி சில சமயங்களில் வாளை விரைவாக ஆட்டுவதை பானு பார்ப்பாள். இந்த வால் ஒடிந்து விழுந்து விடுமோ என்று எண்ணி சற்றே திகிலடைவாள். நான் சின்ன பெண், என்னால் என்ன காரியமாகும்? பக்கத்து வீட்டு ஜமுனாவைப் போலிருந்தால் கடவுளுக்கென்று எவ்வளவு சேவை செய்யலாம்? நாகரிகமில்லாத மக்களிடம் சென்று ஆசிரியையாக பணியாற்றலாமே என்றெல்லாம் மனக்கோட்டை கட்டினாள் பானு. அமைதியாக உட்கார்ந்து முழங்கைகளை முழங்கால்களில் ஊன்றி கன்னத்தை கைகளால் தாங்கிய வண்ணமாக சிந்தனையில் ஆழ்ந்து போனாள். அவள் அத்தை திடீரென்று அங்கு வந்தாள். பானு, நூற்கண்டை என் அறையில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன், நீ ஓடிப்போய் எடுத்து கொண்டு வா கண்ணே என்று பானுவிடம் சொன்னாள். ஒரு நிமிஷம் தயங்கினாள் பானு. சற்று கோபம் கூட வந்தது அவளுக்கு. தன் ஆழ்ந்த சிந்தனையை அத்தை கலைத்து விட்டாளே என்று எண்ணி வருந்தினாள். கையையும் காலையும் அசட்டியாக நீட்டினாள். பின்னர் சீக்கிரமாக குதித்தெழுந்து கீழே போய் நூற்கண்டை எடுத்து கொண்டு வந்துவிட்டாள், அப்புறம் உட்கார்ந்து நிம்மதியாக சிந்தனை செய்யலாம் என்ற எண்ணம் அவள் மனதில் உதிக்கவும் உடனே எழுந்து ஓடினாள். நூற்கண்டை எடுத்து கொண்டு வந்து அத்தையின் மடியில் போட்டுவிட்டு, இதோ கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னாள். மறுபடியும் பானு தன் விளையாட்டு அறைக்கு சென்றாள். மீண்டும் உட்கார்ந்து சிந்திக்கலானாள். நான் பெரிய பெண்ணாக இருந்தால் சங்கீதம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுடன் சேர்ந்து எவ்வளவு இனிமையாக கீதம் பாடலாம். ஆம், வெளிநாடுகளுக்கும் சென்று இனிமையாக பாட முடியுமே. அதுவன்றோ நான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சிறப்பான சேவை என்றெல்லாம் கற்பனை செய்தாள். இவ்வாறு மெய் மறந்து இருக்கும் வேளையில், பானு பானு, எங்கே போய்விட்டாள் இந்த பெண் என்று கீழே இருந்து பானுவின் அன்னை கூப்பிட்டாள். பானு ஒரு கணம் பதில் குரல் கொடுக்கவில்லை. தான் இருக்கும் இடத்தை யாரும் அறிய அவள் விரும்பவில்லை. ஏனெனில் அவள் அமைதியாக சிந்திக்க விரும்பினாள். என்றாலும் தன் தாய்க்கு பதில் சொல்லாதது தவறு என்று அவள் மனதில் பட்டது. உடனே எழுந்து, இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று கூவிக்கொண்டே அன்னையிடம் ஓடினாள். பானு, கோழி குஞ்சுகளுக்கு தீனி போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அண்ணன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. நீ கொல்லைப்புறம் சென்று கோழி குஞ்சுகளுக்கு தானியம் போட்டுவிட்டு வா என்று தாயார் சொன்னாள். இது என்ன வேலை என்று அலுப்புடன் பெருமூச்செறிந்த பானு, கடவுளுக்கு தொண்டு செய்வது பற்றி சிந்திக்க என்னை தனிமையில் விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று எண்ணியவாறு கொல்லைப்புறம் சென்றாள். கோழி குஞ்சுகளுக்கு தீனி வழங்குவதில் இன்பம் கண்டாள் பானு. அவை கொக்கரிப்பதும் தானியத்தை கொத்தி உண்பதும் அவளுக்கு தனி இன்பம் தந்தன. தன் கையில் தானியத்தை வைத்துக்கொண்டு கோழி குஞ்சு ஒன்றிற்கு நீட்டினாள். அது தயங்கி தயங்கி நிற்பதை பொறுமையோடு காத்திருந்தாள். அக்குஞ்சு அவளை நோக்கி ஓரடி முன்னேறும், உடனே இரண்டடி பின்வாங்கும். இறுதியில் நெருங்கி வந்து அவள் கையிலிருக்கும் தானியத்தை சிறிது சிறிதாக கொத்தி கொத்தி தின்ன ஆரம்பித்தது. இவ்வாறு கோழி குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பதில் லயித்து போன பானு
தான் தனிமையாக இருக்க விரும்பியதை மறந்துவிட்டாள். எனினும் ஒரே அடியாக அதை மறந்துவிடவில்லை. ஏனெனில் வீட்டிற்குள் சென்றதும் தாயை பார்த்து, அம்மா, கடவுளுக்கென்று சிறு குழந்தைகள் ஒரு தொண்டும் செய்ய முடியாதா என்று கேட்டாள். உணவு பரிமாறுவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த தாய் தன் வேலையை சற்று நிறுத்தி அன்பு மகளை மார்புடன் அணைத்து, கண்ணே, அத்தை நூற்கண்டு வேண்டுமென்ற பொழுது முணுமுணுக்காமல் ஓடி அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது யார் என்று கேட்டாள். ஏன், நான் தான் அம்மா என்று விடை பகர்ந்தாள் பானு. இப்பொழுது விளையாட்டறையை விட்டு ஓடிப்போய் முகங்கோணாமல் கோழி குஞ்சுகளுக்கு தீனி கொடுத்தது யாரம்மா? நான் தான் என்று பானு விடை பகர்ந்த போதிலும் ஒரு நிமிடம் தாயார் குரலுக்கு தான் செவி கொடாமல் இருந்தது அவள் நினைவுக்கு வந்தது. பிறகு அன்னையின் சொல்லை கேட்டு நடந்ததற்காக இப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியடைந்தாள் பானு. நம் கடமைகளை நாம் விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யும் பொழுது கடவுள் எவ்வளவு சந்தோஷமடைகிறார் தெரியுமா என்று சொல்லி பானுவின் தலையை பலமுறை அன்புடன் தடவி கொடுத்தாள் அவள் அன்னை. அப்படியா அம்மா, இது உண்மைதானா? பெரிய கோழிகளெல்லா தானியத்தையும் தின்றுவிடாதபடி தடுத்து பலங்குறைந்த சிறு குஞ்சுகள் நன்றாக தின்னும்படி செய்தேன். அப்படி செய்ததற்காக கடவுள் சந்தோஷப்படுவாரா அம்மா என்று பானு உற்சாகத்துடன் கேட்டாள். அன்னை, ஆம், நிச்சயமாக சந்தோஷப்படுவார் என்றாள். அப்படியானால் நான் எப்பொழுதும் கடவுளுக்கு விருப்பமான சிறு பணி எதையாவது செய்து வருகின்றேன் அல்லவா என்கிற சந்தோஷமான உணர்வு பானுவின் மனத்தில் மின்னல் போல் உதித்தது. அப்பொழுது ஜிம்மி குலைத்து தன் வாலை விறுவிறுப்புடன் ஆட்டி அன்பு கலந்த தன் உற்சாகத்தை காண்பித்தது. என்னுடைய ஜிம்மிக்கு கூட சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டே பானு அதை பிரியத்துடன் தட்டி கொடுத்தாள். ஜிம்மி, வா, உன் சாப்பாட்டு வேலை வந்துவிட்டது என்று கூறி அதை அழைத்து சென்றாள். என்ன பிள்ளைகளே, கதையை நன்றாக கேட்டீர்களா? நீங்கள் நல்ல பணிகள் செய்வதற்கு பெரியவர்கள் ஆக வேண்டுமென்றில்லை. பெரியவர்கள் கொடுக்கும் பணியை மனம் கோணாமல் நேர்த்தியாய் செய்வதே கடவுளுக்கு பிரியமானது. நீங்களும் அப்படி செய்வீர்களா? எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். எல்லையில்லா ஞான பரன் வெள்ளை மலையோரம், எல்லையில்லா ஞான பரன் வெள்ளை மலையோரம், புல்லனையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம், புல்லனையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம், கொல்லை மிகும் அவ்விருக்கு நேரம்,
சத்திரத்தை நாடி ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வான்புவி வாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ மாணவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் கூடோ மாணவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் கூடோ ஆனப்பழம் கந்தை என்ன பாடோ வெத்தலகே ஊரோரம் சத்திரத்தை நாடி பாடுகின்றார் தூதர் சேனை கூடி அந்தரத்தில் பாடுகின்றார் தூதர் சேனை கூடி மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி மந்தையாயர் ஓடுகின்றார் பாடல் கேட்க தேடி இன்றிரவில் என்ன இந்த மோடி பெத்தலகே ஊரோரம் சத்திரத்தை நாடி அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு ஆட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு நாட்டமுடன் இரட்சகரை கண்டு பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தி எங்கள் பாடி கர்த்தனேசு பாலனுக்கு துத்தி எங்கள் பாடி பக்தியுடன் இத்தினம் வாவோடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாம் ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, எங்களது ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆம், பவுலார் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு படித்த மேதாவிகள் இருக்கலாம், ஆனால் அவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சிறிய எளிய ஒரு விசுவாசியை தேர்ந்தெடுக்கிறார். யார் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊரில்
வயதான தாய் ஒருவர் இருந்தார். அந்த தாய் ஒரு போதகரின் வீட்டில் வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். பல வருடங்களாக உண்மையும் உத்தமுமாக அந்த வீட்டில் வேலை செய்து அந்த அம்மா வந்தார்கள். அந்த போதகர் பணிபுரிந்த ஆலய வளாகத்தில் ஓர் ஆரம்ப பள்ளி இருந்தது. போதகர் வீட்டில் வேலை நேரம் போக மீதி நேரங்களில் அந்த பள்ளியில் குழந்தைகளை பராமரிப்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதுமாக இருப்பார்கள். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் பண்பாட்டின் சிகரம், ஒழுக்கத்தின் உச்சநிலை. அந்த பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியைகள் தங்கள் கல்வியை குறித்து பெருமையுடையவர்கள். அந்த தாயை ஒருமுறை பார்த்து, அம்மா, நீங்கள் எங்களைப் போல் இல்லாவிட்டாலும் உங்கள் பெயரையாவது எழுத கற்றுத்தருகிறோம். நீங்கள் கைரேகை புரட்டுவது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று ஏளனமாக கூறினார்கள். அதற்கு அந்த தாய் அவர்களை பார்த்து, டீச்சர்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சு கொடுங்க. எனக்கு கையெழுத்தும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம். படிக்க தெரிஞ்சிட்டா பொய், புரட்டு, கர்வம், பெருமை எல்லாம் வந்துடும். இப்படியே ஐயா வீட்டில் வேலை செய்வது எனக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவுமா இருக்கிறது. இப்படி வேலை செய்துட்டு என் காலத்தை கழிச்சிருவேன் என்று வைராக்கியமாக அந்த அம்மா அவர்களிடத்தில் பதில் சொன்னார்கள். ஆசிரியைகளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. தங்கள் கல்வி பெருமையை நினைத்து தலைகுனியவும் செய்தார்கள். அன்பு நேயர்களே, நம்மிடம் கல்வி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், வசதியும் இருக்கலாம். ஆனால் நம்மிலும் கீழானவர்களை நாம் இகழ்வதோ ஏளனமாக பேசுவதோ தேவனுக்கு பிரியமானது அல்ல. இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பலவீனம் நம்மில் காணப்படுமானால் ஆண்டவரிடம் மன்றாடி அவற்றை மேற்கொள்ள வேண்டும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிலும் கீழானவர்களை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல் அவர்களிடத்தில் அக்கறை செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களில் நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை ஏளனமாக நினைத்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு சமானமாகும். அப்படில்லாதபடிக்கு ஆண்டவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நாம் முக்கியத்துவப்படுத்தி அந்த சிருஷ்டிப்புக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று நீதிமொழிகள் 14:21 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மேலும் பவுலார் சொல்லுகிறார், அதே 1 Corinthians 3:19, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது என்று சொல்லி. ஆம், தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்திற்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் பைத்தியமானதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய இரட்சிப்பின் திட்டத்திலே ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையினாலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட எந்த ஒரு பாண்டத்தையும் நாம் ஏளனமாக நினைக்காதபடிக்கு, இகழாதபடிக்கு நம்முடைய நாவை காத்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ஆண்டவருடைய இரட்சிப்பின் திட்டத்திலே பங்கு பெறத்தக்கதாக நாம் அவர்களை வழிநடத்துவோம். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதி தரலும். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான நல் இருதயத்தை கொடுத்தரலும். யாரையும் நாங்கள் ஏளனமாகவோ
கீழ்த்தரமாகவோ நாங்கள் நினைக்காதபடிக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய சிருஷ்டிப்பு என்று நாங்கள் நினைத்து ஆண்டவரே கனத்தை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கனத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருள வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன். இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.